Hello friends, welcome to our channel ConjiCraft. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீயூஸ், ரீசைக்கிள், ரிடியூஸ் என்ற கான்செப்டை பயன்படுத்தி நம்ம தேவையில்லாத ஒரு பொருளை யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா பயன்படுத்த போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த கிரைண்டரோட ஆட்டுகளை பயன்படுத்தி நம்ம எப்படி டம்பிள்ஸ் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது தேவையில்லாத குப்பையில் தூக்கி எறியக்கூடிய வேஸ்டான வெட் கிரைண்டரோட ஆட்டுக்கள். இந்த கல்லை பயன்படுத்தி நம்ம ஒரு சூப்பரான டம்பிள்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கல்லில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த கல் இந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதில் நம்ம பிளாக் கலரில் இருக்கிற ஸ்ப்ரே பெயிண்ட்டை பயன்படுத்தி இதுக்கு பிளாக் கலர் கலரிங் கொடுக்க போகிறோம். இது நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்கை கொடுக்கும். இது பெயிண்டிங் பண்ணி முடித்த பிறகு இது ஒரு அருமையான பிளாக் கலர் லுக்கை கொடுக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபுல்லுமே இந்த கல்லை கவர் ஆகிற அளவுக்கு பிளாக் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபுல்லுமே ஸ்ப்ரே பண்ண பிறகு இதை ஒரு 2 to 3 hours சன்லைட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் ஏர் ட்ரையரை யூஸ் பண்ணிக்கூடும், ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஏர் ட்ரையரை யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது குயிக்காகவே ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு இது ஒரு மெட்டல் லுக்கை நமக்கு கொடுக்குது. இதில் இந்த மாதிரியான ஃபேன் ராடை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி ஹேண்டிலாக யூஸ் பண்ண போகிறோம். இது சைடில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு போல்டன் நட் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் நம்ம ஜஸ்ட் இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சைடில் போல்டன் நட்டை நம்ம டைட்டாக ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு ஸ்டோனும் இந்த ராட்லேருந்து வெளியே வராமல் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டம்பிள்ஸ் நம்ம கடையில் வாங்கணும்னா அதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 400 to 500 rupees நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். நாம் இன்றைக்கி காசு செலவு இல்லாமல் தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற இந்த வேஸ்டான கிரைண்டரோட கல்லை பயன்படுத்தி டம்பிள்ஸ் செஞ்சுருக்கோம். இந்த டம்பிள்ஸை பயன்படுத்தி நம்ம ஃபிட்னஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ஹெல்த்தும் வெல்த்தாக இருக்கும். நமக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் ஈஸியாக இந்த டம்பிள்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி பசங்க இந்த டம்பிள்ஸை பயன்படுத்தி எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த டம்பிள்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம ரியலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வெயிட்டு சஃபிஷியண்ட்டான அளவு வெயிட்டாக இருக்குது. இது இந்த குட்டிஸ் பாருங்கள் எப்படி ரெண்டு கையில் தூக்க முடியாமல் தூக்கி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு. அடுத்து வர குட்டிஸ் அழகாக இன்னும் சூப்பராக பண்ணுவார். இது மாதிரி நம்ம ரீசைக்கிள் ஐடியாவை பயன்படுத்தி தேவையில்லாத பொருட்களை உபயோகம் உள்ளதாக பயன்படுத்தும் போது நமக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.